ஆடாமலையே பிளே ஆஃபிற்கு செல்லும் சிஎஸ்கே. ரசிகர்களுக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ், ஓபன் சவால் விடும் சிஎஸ்கே ஓனர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் 15வது சீசன் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணியானது முதல் 4 போட்டிகளில் வெற்றிக்கு அருகில் கூட செல்லாமல் தோல்வியடைந்து சொதப்பியது. இதனைத் தொடர்ந்து ஆர்சிபி அணிக்கு எதிரான ஒரு வெற்றியை பதிவு செய்து 6 போட்டிகளில் ஒரு வெற்றியுடன் 9வது இடத்தில் நீடித்து வந்த நிலையில் 7வது போட்டியில் மும்பை அணியை சிஎஸ்கே அணியானது எதிர்கொண்டது. மும்பை அணி 6 போட்டிகளில் ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாமல் கடைசி இடத்தில் நீடித்து வந்ததால் முதல் வெற்றியை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அந்த அணியானது இருந்தது. இதனால் இந்த போட்டியை காண ரசிகர்களும் ஆவலோடு இருந்தனர். இந்த இரு அணிகளுக்கும் இடையிலுள்ள போட்டி என்பது எப்போதுமே கடைசி ஓவர் வரை சென்று முடிவதுதான் வழக்கம். இப்போட்டியிலும் அதே நிலைதான் நீடித்தது. இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய மும்பை அணியானது அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து 16 ஓவர்களில் 110 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அப்போது காலத்தில் பொல்லாட் மற்றும் திலக் வர்மா ஆகியோர் இருந்தார்கள். பொல்லாட் அவர்கள் கடைசி நேரத்தில் காட்டடி அடிக்கக்கூடிய வீரர் என்பதால் மும்பை அணியின் ஸ்கோரானது 180 தொட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலைதான் இருந்தது. அந்த சமயத்தில் தல தோனி அவர்கள் தீக்ஷனாவிற்கு ஓவர் கொடுக்க சொன்னார். மேலும் ஒரு ஃபீல்டரை நேராக ஸ்ட்ரைட் திசையிலும் நிற்க சொன்னார். இதற்கு முன் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டிங் பொசிஷனை யாரும் நிறுத்தியது கிடையாது என்பதால் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. இறுதியில் அதே போல் அடுத்த பந்திலேயே பொல்லாட் அவர்கள் ஸ்ட்ரைட் திசையில் தோனி நிறுத்தி வைத்திருந்த ஃபீல்டருக்கு நேராக கேட்ச் அடித்து ஆட்டமிழந்தார். இதனால் இறுதியில் மும்பை அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 156 ரன்களை எடுத்தது. தோனியின் இந்த மாஸ்டர் பிளானை பலரும் ஆகா ஓஹோ என்று புகழ்ந்து வருகிறார்கள். இறுதியில் சிஎஸ்கே வெற்றி பெற 4 பந்துகளில் 16 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது உனத்கட் பந்தில் தோனி அவர்கள் 16 ரன்களை அடித்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். இப்படி தோனியின் பங்களிப்பானது அன்றைய தினம் அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் ஜடேஜாவின் நிலைதான் தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளது. கேப்டன்சி அழுத்தம் காரணமாக சுலபமான கேட்சை கூட கோட்டை விட்டு வருகிறார். மேலும் பேட்டிங் பந்து வீச்சு இரண்டுமே படும் மோசமாகத்தான் இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் ஜடேஜாவிற்கு இந்திய அணியில் இடம் கிடைக்காமல் கூட போகவும் வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் சிஎஸ்கே வெற்றி பெற்ற பிறகு இந்த விஷயம் குறித்து சிஎஸ்கே வீரர்கள் பயிற்சியாளர்கள் விவாதித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தல தோனி அவர்கள் மீண்டும் கேப்டன் பதவி ஏற்றுக்கொண்டால் அணியும் பிளே ஆஃப் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் ஜடேஜாவும் அழுத்தங்கள் இல்லாமல் அதிரடியாக விளையாடுவார். இதனை தல தோனி அவர்கள் கருத்தில் கொண்டு நல்லதொரு முடிவினை எடுக்க வேண்டும் என்று பயிற்சியாளர் பிளம்மிங் அவர்கள் பேசியுள்ளார். இது குறித்து யோசித்து பதிலளிக்கிறேன் என்று தல தோனி அவர்கள் கூறியுள்ளார். தல தோனிக்கு எப்போதுமே இந்திய அணிதான் முக்கியம். ஐபிஎல்லில் ஜடேஜா ஃபார்ம் அவுட் ஆனால் அது இந்திய அணிக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதனால் தல தோனி அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்க வாய்ப்புள்ளது என்று கிரிக்கெட் விமர்சகர்களும் கருதுகிறார்கள். சிஎஸ்கே அணியானது இனி வரும் 8 போட்டிகளில் 7 போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியாகும். மேலும் இந்த முடிவினை அடுத்தடுத்த போட்டிகளில் தல தோனி அவர்கள் கேப்டனாக செயல்பட ஜடேஜாவும் ஆர்வமாக இருப்பதாகவும் இதற்கு ஜடேஜாவும் முழு மனதோடு விருப்பத்தை தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த 7 போட்டிகளில் தல தோனி அவர்கள் தலைமை தாங்கினால் எதிரணிகளை விரட்டிடலாம் என்ற சந்தோஷத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் உள்ளனர். மேலும் மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு தல தோனி அவர்கள் கேப்டனாக வருவதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.